ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க ஒருத்தவங்க குளிச்சுன்னு இருக்காங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு மார்னிங் ஹாப்பி சண்டே ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் நான் தான் காஃபி. இன்னைக்கு மார்னிங்ல இதுவே லேட் ஆயிடுச்சு, நான் லேட் ஆயிருந்தோம். ஒரே வேலையா கிச்சன்ல அடிக்கியாச்சு, இதுக்கு மேல இந்த சைடு கிளீன் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அவங்கள எவ்வளவு தொந்தரவு பண்ணுறதுன்னு நானே மார்னிங் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வீடு வந்து ஃபஸ்ட்டு சண்டேனால, ஸோ அக்கா வந்து பயங்கரமாக தான் சமைக்க போகிறாங்களாம். அதனால் அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், அதை சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற லெவலில் சமைக்க போகிறாங்க. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் சமைக்க போகிறாங்க, இன்னைக்கு தான் சமைக்க போகிறாங்க. ஸோ முதல்ல அவங்க பார்த்துட்டு ரியாக்ஷன் மாதிரி நான் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக நீங்கள் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த போகமுஞ்சா போங்க, இல்லை பாதி வழியிலே ரோட்டில் ஏன்னா பொது டாய்லெட்ஸ் இதெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் பால் போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு. வராங்க, வந்துட்டாங்க, குளிச்சுட்டு இப்போ தான் பால். வேற எது துணி இல்லை, மக்களே இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு சாயந்தரம் ரிசல்ட். போன காற்று காலையிலே ஆமாம் சொப்பிட்டு அப்பா அப்பா நல்லா இருக்கு மக்களே. காற்று பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்குன்னா காத்த சொன்னேன் நானு. என் டீம்மேட் வந்துச்சு மக்களே, டீம்மேட். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக உட்காந்து இந்த டீம்மேட்டில் அப்படி காலெல்லாம் போடக்கூடாது, அழகாக சரக்கு ஊற்றி வச்சுமா, அப்படி ஊற்றி அப்படி குடியணும். ஓகேவா? இதுதான் வாசல். ஸோ நாங்கள் போன வீட்லேயே ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொந்த வீடு கட்டினா கூட இவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்காது நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, சீக்கிரம் பால் கொதிக்க வச்சிட்டேன், காஃபி போடுங்க. இந்த காஃபி ஊத்துறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள், இப்போ நாங்கள் க்வெஸ்டின் கேட்போம், அதுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வேலையை கையால் சாப்பிடலாம். அவ்வளோதான், அதோட நீங்கள் நானே இப்படியே சொல்லின்னு இருக்கேன், நீ என்னைக்கு தான் நல்லா ஆக்க போறேன்னு தெரியும். டூ வீக்ஸ் சண்டேஸ் நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு செய்ய உங்கள் அம்மா அப்பெல்லாம் கூப்பிட்டுருக்கல. ஓகேவா? வீடு ஒன்றும் க்ளீன் பண்ண வந்துடுறா, சிக்கன் அவனே எடுத்துகிட்டு வந்துடுறான். புதுசு புதுசாக அதில் வேற கமெண்ட் வேற. ஓகே ஓகே, சிரிப்பா இருக்கு. ஓகே மக்களே, வெயிட், காஃபி குடிச்சிட்டு வெளியே போய் பார்ப்போம். ஓகே, இன்னும் வந்து என்ன ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெஃபியோட ட்ரெஸ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணும். அவருக்கு மட்டும் இது பண்ணுற, ஆல்ரெடி பாதி துணி வந்து ஒரு குழந்தைக்கு கொடுத்தாச்சு, இன்னும் இருக்கிற துணியெல்லாம் அவருக்கு பத்தாத துணியெல்லாம் எடுத்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவருக்கு பீரோ, அவரோட பீரோ தான் அந்த புதுசு. அதில் அரேஞ்ச் நான் உள்ள போட்டு குழப்பி சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுவீங்களா? நான் பட்டர் பிஸ்கெட் அப்படி சாப்பிடுவேன். இந்த எந்த பிஸ்கெட் இருந்தாலும் உள்ள போட்டு குழப்பி நல்லா கைய விட்டு அது பக்கத்துல யாருன்னா ஊட்டி விடுவோம் அவங்களுக்கு. ஓகே, கண்டிப்பா மார்க்கெட் போறோம், கண்டிப்பா வாங்க பின்னாடி. ஓகே, வந்தாச்சு ரிட்டர்ன். என்னங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப இன்ட்ரஸ்டா பண்றாங்க பாருங்க, எங்க கிச்சன் வந்து ஃபாரின் டைப், அதனால இப்படி தான் இருக்கும். சிங்கிங் இருக்கும், குழாய் இருக்கும், இன்னும் கொஞ்சம் உடனே அதுவும் ஆயிடுமா? விடுமா? இல்லடே, இல்லப்பா பொங்குதுப்பா, சாமி வர வர பொங்குது, நிம்போ மேல. ராகுல்பா
ஆயா கிட்ட போயிடு ஆயா சாப்பாடு வெடிக்கிற குண்டா வந்து பெருசு கேடிச்சு சித்தி பெருசு ஒரு அளவு பெருசு கேட்டாங்கன்னு சொல்லுங்க ஓகே இப்ப என்ன பண்றீங்க இப்போ வந்து சிக்கன் கிராம தேவையான பொருட்களை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எப்பவே நம்ம குழம்பு ஃபர்ஸ்ட்க்கு தேவையான தக்காளி அது ஆஃபர் சொல்லிடுங்க ஆதியா வெளியே ஏய் இவங்க வந்து கறி அலசறாங்க சிக்கன் தண்ணி அலசறாங்க என்னப்பா தண்ணியா வானா தண்ணி எல்லாம் விளையாத அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரமா தீவிரமா ப்ரிப்பரேஷன் பண்றாங்க அவளால ரெடி பண்ணிட்டு இருக்காங்க திருப்பி வீட்டை ஃப்ரிட்ஜில் டூ வீட்டில் இருக்குது ஃப்ரிட்ஜு கனெக்ஷன் ஒன்றும் கொடுக்கல இப்போ தான் கொடுக்க போகிறாங்க அப்போ இப்போ விளையாடுறியா பெட்டில் ஓ நிஷ்கா ஓகே சாரி நான் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் போட்டுட்டேன் இதை காட்டுடா இதில் வந்து தயிர் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இப்போதைக்கு கறி வந்து மஞ்சள் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் அதான் என்ன செய்கிறேன் அதை இப்போ சிக்கன் 65 செய்கிறேன் சிக்கன் 65 தேவையானது ஆக்சுவலி நான் யூடியூப் பார்த்தா செய்யறேன் ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால இதுல வந்து நான் தயிர் ஊத்திட்டேன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு முட்டை ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட சொன்னாங்க போட்டிருக்கேன் இப்போ நல்லா சிக்கன் 65 மசாலா போட சொன்னாங்க ஓகே போடுங்க ஹாய் மகளே இப்போதைக்கு வந்து எல்லாம் கடையில வாங்குறோம் இது நான் ஓனாவே வீட்லயே பண்ணுவேன் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நாள்னால கொஞ்சம் அவசரமா பண்றோம் ஏன்னா மசாலா எல்லாம் வீட்ல தான் அரைச்சு வைப்பேன் ஓகேவா இது என்ன இது அதான் கறி மஞ்சள் போட்டு ஊற வச்சிருக்கேன் கேக்கு இவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கேன் ஓகே சான்ஸ்லவர் சான்ஸ்லவர் அவங்க சொல்லல பட் நான் போடுறேன் ஏனா கான்ஃப்ளவர் போட்டா திரியும்னு சொல்வாங்கல சோ போடுங்க கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி பண்ணல இன்னும் ஓகேவா அந்த சைடு ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க அது பேர் என்னது ஏதோ பேப்பர் ஓட்டுங்க அது ஓட்டுங்க ஓகே எல்லாம் பண்ணுவோம் மோனிகா கையில் தான் பண்ணோம் ஓகேவா ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க அவங்களோட மிக்சிங்கு அந்த இது கீர்னியாமா ஓகே 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 ஆ ஓகே 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 பண்ணுங்க கிச்சனே ரொம்ப ஏடா கூடமா இருக்கு கிச்சன் ரொம்ப சின்னதுதான் பட் நமக்கு இது போதும் என்ன சொல்றீங்க என்ன சமைக்கதான வீடு அந்த ரூம் பெருசா இருக்கு பாருங்க ரெண்டு வீரோ ஊர்னா கட்டி ஆயிடுமோ காத்துல ரொம்ப கம்மியா இருக்கு போல நீ ஏடி சரி ஓகே ஓகே இப்படிதான் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டே இருந்தேனா மொழி தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டு கறி அலசு வேலை செய்ய தானே போறேன் நான் செய்யப்போறேன் நீயே செய்யப்போற சரி சரி டென்ஷன் ஆகாத இன்னைக்கு அப்ப ஒரு புட்டி புட்டிக்கலாம் போலிய பார்த்தோம் இது உப்பு போட வேணாம்னு சொன்னாங்க பிகாஸ் ஆஃப் உப்பு இதுலயே இருக்குமா சோ அதனால உப்பு போட வேணாம்னாங்க உப்பு போட்டுக்கோ இந்த ஆயில் தான் நாங்க யூஸ் பண்றோம் ஆமா சோ இது வந்து நாங்க ஓனாவே பண்றோம் ஓனாவே ஓனா நம்ம செக்கல போட்டு ஆட்ல ஒல்லியானது வாட்டர் கேன கழுவுனா இது பண்ணலாமா தண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஓகே மக்கள் ஃப்ரிட்ஜ் இப்போ தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ் டூர் எப்பமா நீ கொஞ்சம் பாத்ரூம் டூர் நீ கொஞ்சம் போடா அப்படி டென்ஷன் ஆகுது சரி ஓகே ஊர் வைங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க குழம்பு ஏய் என்ன அதுல சீர குழம்பு நம்ம ரெண்டு பேருக்கு இல்ல ஜெய்சன் இப்போ அந்த கறி ஊறுது ஹை ஃப்ளேம் அதான் ஜாஸ்தியா வச்சுக்கணும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்ல பட் நம்ம தமிழ்ல இருந்தா நம்மளே பேசலாம் நல்லா ஸ்பீடா கேஸ் வச்சுக்கோங்க அதுல கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் அரை கிலோ என்ன நீங்க ஒரு சமையலுக்கு யூஸ் பண்றீங்கன்னா இது கால் கிலோ ஊத்துனா போதும் ஆமா
இந்த எண்ணெய் ரொம்ப இழுக்காது அதே மாதிரி இந்த பொரத்தல இவ்வளவு காரமான பொருக்க ஆமா ஏய் கோ தோச கரண்டி தெரியுது மூஞ்சி தெரியல ஜேசன் வெயிட் மக்களே வெயிட் வெயிட் இல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் காஞ்சிட்ட பிறப்பாடு நம்ம வந்து இது காயவே இல்ல காஞ்சிருச்சு இப்ப பாக்கறீங்க இல்ல இல்ல கொஞ்சம் காஞ்சது அந்த எண்ணெய் பாட்டில கீழ போய் ஊறிடும் நார்மல் ஒரு கிலோ எண்ணெய் ஊத்தி சமைக்கிறீங்கன்னா அரை கிலோ போதும் சில பேர் அரை கிலோ ஊத்துறீங்கன்னா கால் கிலோ போதும் நாலா இப்படிதான் இத பாருங்க அதுவே எண்ணெய் வந்து நல்லா இதுவா அப்சர்வ் பண்ணிக்கமா அப்சர்வ் ரொம்ப பண்ணாது அதே மாதிரி இந்த ஏதாவது காரமா சாப்பிட்டா மூக்குல எல்லாம் புறக்கணும் அதெல்லாம் ஏறதுனால நான் ஜெஃபிக்க இந்த ஆயில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேட் கொழுப்பெல்லாம் நல்லா பயங்கரமா இருக்கும் சீக்கிரமா சீ நாக்குல வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா உப்பு போட்டுக்கணும் நீ அம்பண்டாட்டிக்கு இந்த அறிவு எல்லாம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது எனக்கு இருக்கு கீழே ஃபுல்லாவே இருக்கு இருக்கு நான் இதுல தான் மோஸ்ட்லி செய்வேன் நாங்க ரெண்டு பேர் தானே அப்ப இருந்தோம் அதனால இதுல தான் செய்வேன் இப்ப நிறைய பேர் சமைக்கிறோம் நம்ம கிட்ட பெரிய பெரிய பாத்திரம் வேணும்ல அதனால எங்க அம்மா இது கொடுத்தமிச்சாங்களா அதுல வேணாம் வெளிச்சமா இருக்கு நல்லா இப்போ இதுல கூட்டிட்டு ஐ மீன் இதுல எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிட்டு கறி போட்டு வேக வச்சிட்டு இதுல கொட்டிட்டு நம்ம கொதிக்க விட்டுறோம் நல்லா ஃப்ரீயா இருந்தா தான் நல்லா இருக்கும் இது ஏன் தண்ணி ஊத்திட்டே இருக்கு நல்லா க்ளோஸ் பண்ணா ஏன் ஊத்த போகுது ஒரு வேளை செய்யல ஏய் இது பார் ஒரு வேளை செய்யலையா எவ்வளவு எலக்ட்ரிஷியன் வர்க்கு பாத்துருக்கேன் என் புள்ளைய காலையில 6 மணிக்கு கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட விட்டது இவ்வளவு கூட நான் தூக்கல ஆகல நானு அவ்வளவு மாதிரி வேலை எனக்கு தெரியுமா சரி ஓகே இப்ப வெங்காயம் பொரிச்சு இருக்கு நான் வந்து வெங்காயம் பொரிச்சு முடிச்சிட்டு பிறகு தக்காளி போடும் போது காட்டுறேன் இப்ப இப்ப நல்ல மெதுவா இது முடி கருப்பு இப்ப கொஞ்சம் கருப்புள்ள கருப்புள்ள போட வேணும் கோரியண்டா ஓகேவா இங்கிலீஷ்ல முடிஞ்சிருச்சு கோரியண்டா ஓரியண்டா பூரியண்டா நினைக்கிறேன் ஏன் கோரியண்டாடா வெள்ளாட்டு போயிரப்ப நீ ஓகே வெயிட் மக்களே கை வலிக்குது அசா என் பொண்டாட்டி இன்னைக்கு சமைக்கிறாடா வீட்டுல அதனால வந்து ரெண்டு தானே ஆகுது 3:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிஞ்சு வர முடிஞ்சா சாப்பிட்டு ஏந்து வரேன் இல்ல மயக்க போட்டுருவேன் நானு ஓகேவா வரேன் 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 இப்ப ரெண்டு தானே மேட்சுக்கு தானே ஆமா ஆமா சின்சியரா வந்து சமைக்கிறாங்க வயிறு நல்லா இருந்தா வரேன்டா ஓகேடா ஓகே இப்ப தக்காளி போடுறாங்க இப்ப வந்து உள்ள வேலை செய்யறாங்க அதனால சவுண்ட் இருக்கு நான் அந்த வேலை செஞ்சிருந்தேன் அதனால வர முடியல தக்காளி போடுறாங்க ஒருத்தருங்க ஜீவா ஜீவா ஒரு நிமிஷம்ரா போடும் இருக்கே அப்படியே மேல போயிரு கை வை
எப்படி ஹாய் சொல்ல ஹாய் ஹாய் ஹலோ டேய் கொழம்பு கொதிச்சிருச்சு எப்படியோ நான் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு ஏனா தண்ணி கொஞ்சம் லைட்டா இரு இப்படி காட்டு எடுத்துக்கே ஆ சரி பை ஊளியங்களா கிச்சன் கொஞ்சம் லைட்டா சீ கிச்சனா தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கும்போதே போடுங்க ஏனா சிக்கன்ல தண்ணி இருக்கும் நான் மேலனமோ தண்ணி ஊத்திக்கலாம் ஓகே இப்ப சிக்கன் வர வறுக்கணும் அதுக்கு pan என்ன வேணும் நாக இருக்கு இல்ல இந்த கடை இந்த கடை எடுத்துக்கலாம் கொழம்பு பத்துமா கொஞ்சம் மல்லி இரு போட்ட பிறகு அதான் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டா போடுங்க நான் எப்பவே வதக்கும்போதே கொத்தமல்லி போட்டு வறுக்கேன் சரி பா கலரி ஃபை எஸ் கம கம கூட கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சுனா காரெல்லாம் ஏறும் சிக்கன்ல அதனால தான் நான் தண்ணி ரொம்ப கலக்கல எல்லாம் எங்க இருக்கு அப்படியே அப்பா நாமேடா எஸ் சீஸ் நக்கி ஃபைங் வாவுன்னு சொல்ல பாறேன் பா உப்பில்ல உப்பேனி போடல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஏய் மூணு கொஞ்சம் போடு வேணுனா போடலனா அப்பா உப்பு கம்மியா சாப்பிடுவாரு கலரி ஃபையிங் கருப்பு நேயர்களின் விருப்பத்துக்காக முதல் முறையாக குக்கிங் வீடியோல சிக்கன் ஆரம்பிச்சிருக்கோம் மட்டன் கத்துன பண்ணுவாங்க ஆமா சிக்கன் மட்டன் செஞ்சேன் செஞ்சிருக்கேன் சரி ஓகே இது நல்லா கொதிக்குது மூடி வெச்சிரு கொதிக்கி ஃபைன் ஓகே யா இப்போ இது எது ஓகே அது நல்லா ஊறிடுச்சு 1/2 நார் ஊறணும் இன்னும் கொஞ்ச நாள் ஊறணும் ஓகே வாங்க புளிய கொஞ்சம் அதல பாத்திரங்கள் கழுவுங்க கரம் மசாலா போடுங்க கரம் மசாலா ஒரு டீ கரண்டி நான் கரம் மசாலா போடுறேன் நீங்க பரட்டல் மல்லி கார் பத்தலனா போடுங்களா என்ன டிரான்ஸ்லேஷன் அப்புறம் எல்லா கலந்துங்களா அப்புறம் சக்தி எல்லா கலந்து நம்ம வீட்ல போய் எடுக்கணும் மிளகாய் தூள் சோம்பேறி தண்ணி போட்டுட்டு இங்க இருக்கணும் எப்பவுமே தண்ணி ஊத்திக்காதீங்க இதுவே நல்லா எண்ணெயிலே போரி ட்ரை ஃப்ரூட் ஆவணும் அப்ப நல்லா இருக்கும் ட்ரை ஃப்ரூட் ஆ நானும் ஊத்திக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் லைட்டா ஊத்திக்கோங்க எண்ணெய்ல போச்சால எண்ணெய் வேணுமா எடுத்துக்கோங்க நான் வர மாட்டேன் நான் எண்ணெயில தான் பொரிப்பேன் அப்பா நம்ம அம்மா சொல்றது ஏல தண்ணி ஊத்துனா நல்லா இருக்காதா பொரியணும் ஃபர்ஸ்ட் எண்ணெயில ஊறுமா ஆமா எண்ணெயில ஃபர்ஸ்ட் பொரிஞ்சது பிறகு தான் தண்ணி ஊத்துறேன் கேட்டிங்களா எண்ணெயில பொரியணும் இங்க பாரு எல்லாம் கலந்து கலவையா இருக்கு அப்புறம் சிக்கன் சிக்கன் மசாலா இருக்கு சிக்கன் மசாலா டே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 ட
दो इंगे सुन ले दे दे जैसा सुन ले बा वेली दी बाबा பாருங்க பக்கத்து வீட்ல இருந்தே பசங்க வந்துட்டாங்க அவ்வளவு வாசனை வருதா மசாலாக்கு அவ்வளவு வாசனை வருதா சோ என் முன்னாடி அவ்வளவு அருமையா சமைக்கிறா கூட்டுதா பாரு சோ இப்ப அழுது ओके कंक्लूशन इलामना अन्न सूंगे बाहर तूंगी तूंगी फ्रेशा
அதை சாப்பிட்ட உடனே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால அது எப்படி சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டேன் ஏது சாப்பிட்டேன் ஓகேவா. ஸோ சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இப்போ சாயந்தரம் ஏஞ்சேன் பாருங்க. இப்போதான் வீடியோவே போட போறேன். இப்போ தான் லாஸ்ட் எடிட் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷத்துல போட்டுருவேன் ஓகேவா. ஸோ ஹாப்பி வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சண்டே ஜாலியாக சமைச்சிட்டோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நம்புறேன் ஓகே. நெக்ஸ்ட் ஓகே உங்களுக்காக ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது ஓகேவா. போட்டு ஐயா ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு. பாத்ரூம் டூ ஓகே மக்களே நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஓகேவா. இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. சிக்கன் 65 எல்லாம் வருத்தாங்க அதெல்லாம் காமிச்சியா ஓகே ஏதோ பட் வீடியோ போடணும் போட்டாச்சு ஓகே. நல்லா இருந்துச்சு ஓகே நன்றி. இந்த வீடியோ அத சொல்லவே மாட்டறோம் நம்ம. என்னது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. கீழங்கற பெல்ல டங்னு அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் கமெண்ட் பண்ணுங்க. பை.